இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ராணுவ அதிகாரிகள் நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மோல்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்தினர் கிழக்கு லடாக் எல்லையையொட்டி இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின்போது ஆலோசிக்கப்பட்டது பதினான்காவது இந்திய ராணுவ படை பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமையிலான குழுவினர் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியூ லின் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் அப்போது எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அதிக அளவிலான படைகளை குவித்த விவகாரம் இந்தியா தரப்பில் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருநாட்டு எல்லையில் அமைந்துள்ள பன்னாங்சோ ஏரி கால்வன் நலா பகுதி குறித்த பிரச்சினைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் லே திரும்பினாா் சீன ராணுவ சந்திப்பின் சந்திப்பின்போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவாணி மற்றும் வடக்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோருடன் விரிவாக எடுத்துரைப்பார் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் எல்லை பிரச்சினைக்கு சுமூக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நோக்கில் இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனா் இந்திய எல்லையில் லடாக்கையொட்டி இரு நாடுகளின் படைகளும் அண்மையில் குவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது